படம் சூப்பரா வந்திருக்கு. காட்வெட்டி குரூப் படம், ஆர்கே சுரேஷ் அருமையா நடிச்சிருக்காரு. அதுல என்ன தப்பு இருக்குன்னா, ஒரு சமுதாயத்துல தான் நடக்குதுன்னு தப்பு, அதாவது ஓப்பனா சொன்னா பரைய சமுதாயத்துல தான் நடக்குதுன்னு தப்புன்னு பாத்தீங்கன்னா படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இது முற்றிலும் பாத்தீங்கன்னா தவறானது. எல்லா சமுதாயத்திலும் இந்த தப்பு நடந்துதான் இருக்கு. எல்லாம் ஒரே ஒரு சமுதாயத்தை மட்டும் புரிய வச்சு பாத்தீங்கன்னா வன்னிய சமுதாயம் டேரக்டர் யாரை எடுத்தாலுமே தப்பான நோக்கத்துல எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இப்ப பரைய சமுதாயத்துல மட்டும் தான் தப்பு நடக்குது. என் வன்னியர் எம்எல்ஏர் கவுண்டர் அந்த மாதிரி எந்த ஒரு சமுதாயத்திலும் தப்பு நடக்கவே இல்லையா? ஜாதி இல்லாம இனிமேல் படம் எடுங்க. ஜாதியோட படம் எடுத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தா நிறைய பேர் வந்து ஜாதி ஜாதி சுத்துவாங்க சரிங்களா. இது மேல வந்து படம் எடுக்கிற மாதிரின்னா ஜாதி இருக்கக்கூடாது, எல்லாருமே ஈக்குவலா பார்க்கணும், எல்லா ஜாதியுமே ஈக்குவலா பார்த்து எடுக்கணும். நீங்க வந்து படம் எடுத்துட்டு சம்பாதிச்சிருவீங்க, ஆனா பாதிக்கிறது பாத்தீங்கன்னா மக்களே ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாதிப்பாங்க சரிங்களா. இதுக்கு மேல ஒழுங்கா நல்லது நல்ல படம் எடுங்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா, நன்றி. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் சொன்னதான் ஆர்கே சுரேஷ் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும்தான், ஜாதி பத்தி எடுத்திருக்காங்க. ஜாதி பத்தி படம் எடுக்காம இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்கு. எப்படின்னா இருக்கு படம்? சூப்பரா இருக்கு ப்ரோ. காடு வெட்டி படம் தானே, சூப்பரா இருக்கு. தென் பாத்தீங்கன்னா சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாதி இருக்கு, அது கொண்டு வந்திருக்காங்க உள்ள. அந்த சீன் மட்டும் இல்லைன்னா படம் இன்னும் நல்ல தரமா இருந்திருக்கும். ஜாதிக்கோசம் பொண்ணுங்களே அழிச்சிடறாங்க, பொண்ணுங்களை பெத்த பொண்ணுங்களே அழிச்சிடறாங்க. ஆமாம் ப்ரோ, அதுதான் மிஸ்டேக் ஆகுது படத்துல. அந்த சீன் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் படம் இன்னும் தரமா இருந்திருக்கும் சரிங்களா. தரமா பண்ணிருக்காப்ல, அவரை பத்தி உங்களுக்கே தெரியும், நிறைய படம் நடிச்சிருக்காரு, இதை சொல்லவா வேணும். இது இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து இது வில்லனா பண்ணிருக்காரு, இது வந்து சைட் ஆக்டரா பண்ணிருக்காரு, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோவா பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் இவருக்கு வந்து நல்ல சான்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஹீரோவா நடிக்க சரிங்களா. நல்லா இருக்கு ப்ரோ. பிஜிஎம் தரமா இருக்கு ப்ரோ. ஓகேண்ணா, எவ்வளவு மார்க் தெரியும் படத்துக்கு? நான் ஒரு 100க்கே 90 தரலாம். 10 ஏன் போச்சுன்னா அந்த ஜாதி கோஃப போயிடுச்சு, இல்லைன்னா 100. நம்ம அதுதான் சொல்கிறது, எவ்வளோ படங்கள் வருது, விழிப்புணர்வு படங்கள்லாம் வருது சமுதாயத்தில் வந்து, விழிப்புணர்வு படம்லாம் வருது. அந்த மாதிரி எடுத்தால் பரவாயில்ல. ஜாதி நம்ம இந்தியாவில் பொறுத்தவரை ஜாதியை ஒழிக்கணும். அதுதான் எல்லா படத்துலையும் வந்து ஜாதியை பற்றி தான் எடுக்கிறாங்க. இப்போ பா ரஞ்சித் அவர்கள் படம் எடுக்கிறாருன்னா அவர் நோக்கன்றது வேற. அவர் சின்ன வயசுலேருந்து பட்டவுடைய வழியை தான் படமாகவே வெளிக்காட்டுறாரு ஓகேங்களா. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை யாருமே தாக்கி அவர் பேசுனது கிடையாது. அவரது மனசா மன லெவலில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டதான் படமாக எடுத்து காமிச்சிருக்காரு. ஆனால் இவங்க தான் ஆண்ட பரம்பரம் சொல்கிறாங்க. ஆண்ட பரம்பரை இருந்தவங்க ஏன் போய் பரையர் போய் தாக்கி தாக்கி பேசுகிறாங்க? திருமாவளவன் போடவே கண்ணாடி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா போன படத்தில் எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணுன்ற விஷயத்த தப்பாக பேசுகிறாங்க. அதாவது பெண்கள்ன்றது வந்து பன்னியர் சமுதாயம் மட்டும்தான் போய் கடவுளாக கும்பிடல ஓகேங்களா. எல்லா சமுதாயத்திலையும் பெண்கள்ன்றவங்க எல்லாருமே கடவுளாக கும்பிட்றவங்க தான். எல்லார் வீட்டிலும் அக்கா தங்கச்சிக்கு அம்மா எல்லாருமே பெண்கள் தான் இருக்கிறாங்க ஓகேங்களா. எந்த ஒரு ஆணும் இருக்க போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது வன்னியர் சமுதாயம் மட்டும்தான் பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க, மற்ற சமுதாயத்தில் பெண்களே இல்லாத மாதிரி அவங்க பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இருக்காங்க. மற்ற சமுதாயத்தில் மாணவரை விட்டுற மாதிரி பார்த்தினாக்கா படமாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஜாதின்றது ஒன்றுமே இல்லை. ஜாதி பார்த்துக்கிட்டே இருந்தால் சமுதாயம் ஒன்றும் முன்னேற போகிறது கிடையாது. அதனால ஜாதி தூக்கி போட்டு ஸோ சமுதாயத்தில் மக்கள் பார்த்தினாக்கா அனைவரும் ஒன்று சேர்ந்து பார்த்தினா போராடுங்க. அதாவது அவங்கள வந்து லவ்ன்றது வந்து எல்லா சமுதாயத்திலயும் தான் இருக்கு ஓகேங்களா. ஒரு காக்கா குருவிங்க தான் லவ் எல்லாமே வருது. இது வந்து போயிட்டு பவுட் அடிச்சு 10 ரூபா சட்டை போட்டுன்னு 10 ரூபா ஷூ போட்டுன்னு பைக் ஒன்று வச்சிருந்தாக்கா எந்த பொண்ணும் மடங்கிடும்னாக்கா மன லெவல லவ் பண்ணி தான் எந்த பெண்ணாலும் வராங்க லவ் பண்ணிக்கிட்டு. ஆனா இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம், தவறாக பேசாதீங்க. ஆர்கே சுரேஷ் படம் வந்து அருமையா சூப்பரா வந்திருக்கு. இந்த படத்துல மிஸ்டேக்னு பார்த்தாக்கா ஜாதி தான், ஜாதி தூக்கி போடுங்க, படம் அருமையா இருக்கு. எல்லாரும் போய் பாருங்க. நன்றி. புரியல என்னது? ஜாதியை பத்தி எடுக்காம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்றீங்களா? ஆமா, ஜாதி பத்தி எடுக்காம இப்போ ரெண்டு பேர் லவ் பண்றாங்கன்னா அவங்க மனசுதானே பொருந்தி போயிருக்கு, ஜாதி எதுவும் பார்க்க மாட்டாங்கல்ல. சோ பேரண்ட்ஸும் ஜாதி எதுவும் பார்க்காம அப்படி அவங்க அவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும் அப்படின்னு விட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆமா, நல்லா இருக்கு. ஜாதின்றது வந்து எங்களுக்கு தெளிக்கிற ஒரு மாதிரி. ஆமா, இந்த இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல இந்த ஜாதிங்கிற டாபிக்கே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும், எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக மென்ஷன் பண்ணி படமே எடுக்காதீங்க, அந்த ஜாதிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணாதீங்க. நீங்க படம் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீயா எடுத்துட்டு போயிருங்க, அந்த ஜாதிங்கிற அந்த நேமை மென்ஷன் பண்ணி படம் எடுக்காதீங்க, எடுக்காம இருந்தா நல்லா இருந்துருக்கும். நல்லா இருக்கும் சொல்றீங்க. ஓகேக்கா, ஓகே, நன்றி, தேங்க்யூ. படம் பார்த்துட்டேன், படம் சூப்பரா இருக்கு, அண்ணன் ஹீரோவா பண்ணியிருக்காரு. டீசர் பார்த்ததை விட படம் வேற லெவல்ல இருக்கு, டைலாக்ஸ்லாம் சூப்பரா இருக்கு, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன்ஸும் சூப்பராக இருக்குது, எல்லா ஆக்டருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க வேறு லெவலில். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க.
படம் என்ன ஒரு விஷயம்னா ஒரு ஜாதி ரிலேட்டடாக இருக்கு. இப்போ ஜாதிலாம் இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாதிலாம் கம்மியாயிட்டே வருது. இந்த நேரத்தில் என்னன்னா அந்த ஜாதி படமாக நிறைய வருது. இதில் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் மட்டும் தவறு நடக்கலை. இப்போ எல்லா சமுதாயத்திலையுமே எல்லா ஜாதியிலையுமே ஒரு ஒரு பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தும் இப்போ எப்படி சொல்றது அந்த பறையர் பன்னியர் அவங்க ரிலேட்டடாகவே பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சொல்ல வேணாம், ஒரு பொதுவாக எடுத்துருக்கலாம். மற்றபடி படம் வந்து நல்லா ஆர்.கே. சுரேஷ் அண்ணன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.